மிஸ்டர் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவாணத்து நிலவன் தலைமையில் பள்ளிப்பட்டு மற்றும் ஆர்கேபேட்டை பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு மற்றும் ஆர்கேபேட்டை பகுதிகளைச் சேர்ந்த நாங்கள் மலைவாழ் மக்களுக்கான சான்றிதழ்களை பெற்று பயனடைந்து வந்தோம் என்றும் ஆனால் தற்பொழுது விதிமுறைகளை மீறி மலைவாழ் மக்கள் அல்லாதோருக்கு திருத்தணி ஆர்டிஓ மலைவாழ் மக்களுக்கான சான்றிதழ்களை வழங்கியுள்ளார் என்றும் இதனால் உண்மையான மலைவாழ் மக்களான நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்றும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்த அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து மலைவாழ் மக்கள் அல்லாதோருக்கு வழங்கப்பட்ட முன்னுறு சான்றிதழ்களை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் அவர்கள் இது தொடர்பாக புகார் மனுவை மாவட்ட கலெக்டரிடம் அளித்தார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பருவமழை முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் பாண்டியராஜன் பங்கேற்றனர் திருவள்ளூர் கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் வரவுள்ள வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழ் ஆட்சி மொழி பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் அப்பொழுது உதயகுமார் ஆர் பி பேசியது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரில் வரவுள்ள வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு செய்ய வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் இடங்கள் வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டு மீட்பு பணிகளும் நாற்பத்தி இரண்டு மண்டல குழுக்களும் அமைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் முதல் நிலை பொறுப்பாளர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்திற்கு வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மகேஸ்வரி ரவிக்குமார் சப் கலெக்டர் ரத்னா திருத்தணி எம்எல்ஏ நரசிம்மன் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்திரன் ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் குமார் மாநில ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் சம்பத்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அடுத்த பெருவயலில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் மரணமடைந்துள்ளார் சென்னை அம்பத்தூரை அடுத்த வெங்கடபுரத்தை சேர்ந்தவர் பாலாஜி இவர் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெருவயலில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தாா் இவர் வேலை முடிந்து மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் புதுவாயல் பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் கீழே விழுந்தது இதில் பலத்த காயமடைந்த பாலாஜி சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பாலாஜி நேற்று முன்தினம் உயிரிழந்தார் இதுகுறித்து கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிராமங்களில் உள்ள விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் கால்நடைத் துறை சார்பில் இருநூறு பயனாளிகளுக்கு கறவை மாடுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகம் முழுவதும் ஊராட்சிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் மற்றும் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வரும் பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கிராமங்களில் உள்ள பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வருவாயை ஈட்டிக் கொள்ளும் வகையில் கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன்படி இந்த திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருநூறு பேர் கரவை மாடுகள் வழங்கப்பட்டு உள்ளன என்றும் ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் கிராம சபை கூட்டத்தில் பரிசீலனை செய்யப்பட்ட இருநூறு பயனாளர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் என்றும் அவர்களுக்கு இம்மாத இறுதியில் நூறு கரவை மாடுகளும் நவம்பர் மாதத்தில் நூறு பேருக்கு என்று இரு கட்டங்களாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் மேலும் செய்திகளுக்கு எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி ஐக்கிய நாடுகள் பொது சபை அக்டோபர் இருபதாம் தேதியை உலக புள்ளியியல் தினமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து டேவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது எளிய மக்களுக்கு அரசால் வரையறுக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் இப்புள்ளி விவரங்களை சார்ந்தே உள்ளன புள்ளி விவரங்கள் பயன்பாட்டின் வெற்றியையும் அவற்றின் சேவை மேன்மை மற்றும் தொழில் திறமையையும் கொண்டாடுவதே இந்த தினத்தின் பொது நோக்கமாகும் இன்று தினம் நியூட்ரான் கண்டுபிடிப்பிலும் அணுக்கரு இயற்பியலிலும் பெரும் புகழ் பெற்ற சர் ஜேம்ஸ் சாத்விக் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இங்கிலாந்தில் பிறந்தார் ஆல்பா துகள்களால் தாக்கப்பெற்ற பெரிலியம் தனிமத்திலிருந்து கதிர்வீச்சு உண்டாவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சாத்விக் முன்னேற்றம் பெறாத நடுநிலை துகள்கள் என கண்டறிந்து அதற்கு நியூட்ரான்கள் என்று பெயரிட்டார் இந்த கண்டுபிடிப்புக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இன்று பரிசு பெற்ற பிறந்த தினம் இனி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய செய்திகள் நெல்லை கொல்லிமலையில் தீவு போல தனித்திருக்கும் மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் சாலை வசதி கேட்டு நாற்பது ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனா் புதுவை மாநிலத்தில் நாளை வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு கூறியுள்ளார் இஸ்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் என்று அதன் தலைவர் சிவன் கூறியுள்ளார் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலிலிருந்து பெறப்படும் உப்பு வழியாக மீண்டும் நம் உடலுக்குள்ளேயே வந்து சேர்கிறது என்னும் அதிர்ச்சி அளிக்கும் ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகியுள்ளன நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த பிறந்தநாளையொட்டி நாமக்கல் நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள கவிஞரின் நினைவு இல்லத்தில் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது துருக்கி வெளியிடும் ஆதாரங்களால் சவுதிக்கு சிக்கல் அதிகரித்து வருகிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மஸ்கட்டில் உலக பொருளாதாரத்துறை சார்பில் பன்னிரண்டு துறைகளில் சிறந்து விளங்கும் உலக அளவில் நாடுகளின் பட்டியல் ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருகிறது புதுடில்லியில் தசரா கொண்டாட்டத்தையொட்டி ராவணனின் உருவ பொம்மையை எரித்து பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகின்றன இது தொடர்பாக மத்திய அரசு மூன்று மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை டிஜிபி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் தேவைப்படும் பட்சத்தில் சமூக வலைதளங்கள் இணையதள சேவைகளை முடக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எழும்பூரில் உள்ள கோவாப்டெக்ஸ் தில்லையாடி வள்ளியம்மை பட்டும் மாளிகையில் தீபாவளி சிறப்பு விற்பனை நிலையத்தை கைத்தறி அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார் தலிபான்களின் தாக்குதல் எதிரொலியாக நாளை நடைபெறும் ஆப்கானிஸ்தானின் பாராளுமன்ற தேர்தல் கந்தஹார் மாகாணத்தில் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி இரண்டு இந்தியர்களுக்கு அமெரிக்கா குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது சீனாவின் முன்னாள் துணை நிதிமந்திரி சாங் சாவ் சுன் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வறுமையின் பிடியில் இருக்கும் ஏழைகளின் திருமணத்தை நடத்த முடிவுத்துள்ள ஒரு தனியார் நிறுவனம் திருமணம் ஒன்றுக்கு கட்டணமாக ஒரு ரூபாய் மட்டுமே வசூலிக்கிறது மாதத்திற்கு ஒரு திருமணம் நடத்தி வைக்க அது முடிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் தர்வாத் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் சூரிய ஒளி மின்சாரத்தை மக்கள் பயன்படுத்துவதால் ஐம்பது சதவீத மின்கட்டணம் மிச்சப்படுத்தப்படுகிறது காலை சிறையில் இருந்து நேற்று காலையில் மேலும் ஐம்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை கைதிகளின் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவ விழாவில் ஒன்பது நாட்களில் உண்டியலின் வருமானமாக மொத்தம் பதினேழு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வசூலாகியுள்ளது தெலுங்கானா சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நாளை தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார் சபரிமலை கோவில் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடிவு செய்திருப்பதாக ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமார் கூறியுள்ளார் பஞ்சாப் ரயில் விபத்தில் பேர் மாநில காங்கிரஸ் அரசு மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சித் தேர்தலில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் புனே அணியை இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது மும்பை அணி தென்னாப்பிரிக்காவில் சாலை விபத்தில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் சட்டப்பிடியில் சிக்கிய எட்டு தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று சிவசேனா திட்டவட்டமாக கூறியுள்ளது சபரிமலை விவகாரத்தில் பாரதிய ஜனதா காங்கிரசார் இரட்டை வேடம் போடுகின்றனர் என்று சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளாா் அமெரிக்க நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு பியூஷ் கோயல் இன்று இந்தியா திரும்புகிறார் அபுதாபி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை முன்னூற்றி மூன்று ரன்களில் வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது பாகிஸ்தான் அணி இனி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கம் வெள்ளியின் நிலவரம் இந்தியாவில் ஆபரண தங்கம் ஒரு கிராம்க்கும் வெள்ளி ஒரு கிராம் காசுகளுக்கும் விற்கப்படுகிறது பெட்ரோலின் விலை லிட்டருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசலின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் எம்ஆர் சிஹெச்இ நியூஸ் டாட் காம் என்று எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்